அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும் அன்று ஒரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது ஒரு பிள்ளை இரண்டு தாய்மார்கள் இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள் பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை மன்னன் சாலமன் யோசித்தான் ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவதுண்டு இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டோ அசல் யாரோ நகல் யாரோ அசல் யாரோ நகல் யாரோ அறியேன் என்று அதிசயித்த மன்னன் சொன்னான் முடிவில் ஒன்று முடிவில் ஒன்று இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை ஆகவே காவலாம் இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார் காவலன் சென்றான் இடைவாளை எடுத்தான் அந்த மகனை இழுத்தான் வாளை ஓங்கினான் வாளை ஓங்கினான் மன்னா அம்மா என்றொரு குரலில் ஒரு பெண் கண்ணீர் வடிக்கின்றாள் இன்னொரு பெண்ணோ வாளை கண்டும் புன்னகை புரிகின்றாள் புன்னகை புரிகின்றாள் பாதி கொடுங்கள் என்றே அவளோ மன்னனை கேட்கின்றாள் மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றாள் இந்தா என்றவள் அந்த பெண்ணிடம் மகனை தருகின்றாள் இவள்தான் உண்மை தாயென மன்னன் சாலமன் முடிக்கின்றான்
என்றும் மௌனம் மௌனம்.